தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். மரியே நீ வாழ்க, வாழ்க தாயே மாமரியே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
பற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையின் ஆறுயிர் பக்தர்களே, அளவில்லா கருணையும் ஞானமும் நிறைந்த இறைவன் உலகை மீட்க ஆவல் கொண்டு காலம் நிறைவுற்ற போது நாம் இறைவனின் பிள்ளைகள் ஆகும்படி தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்குட்பட்டவராகவும் அனுப்பினார். எனவே நம் இறைவனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிமிக்க மரியாவுக்கு இயேசுவுக்கு அடுத்தபடியாக புனிதர்களின் வரிசையில் என்றும் முதன்மை வணக்கம் செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே கடந்த 343 ஆண்டுகளாக நம் ஆலயத்திலே கோயில் கொண்டு தாயே தஞ்சம் நீயே என்று தம்மை தேடி வருவோரின் குறை தீர்க்கும் அருமருந்தாம் நம் அன்னையை நோக்கி இந்நவநாள் ஜபங்களை சொல்லி இறையருள் பெற்று வாழ்வில் வளத்தை காண்போமாக. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இறை பராமரிப்பு திட்டத்தில் தொடக்கத்தில் இருந்தே இறைவனின் தாய் என முன் குறிக்கப்பெற்ற தூய கண்ணியே, கலிலேயா நாட்டு கானாவூர் திருமண வேளையில் உம் திருமகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி மன விழாவை மங்களமிக்கதாக மாற்றிய எங்கள் அன்னையே, உம்மை போற்றுகின்றோம். ஆயிரம் ஆயிரம் துன்பங்களை இதயத்திலே சுமந்து கல்வாரி குன்றிலே நின்ற வேளையில் அம்மா இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்ற உன் மகனின் வேண்டுகோளை ஏற்று எங்கள் அனைவரையும் உன் பிள்ளைகளாக்கி கொண்ட எங்கள் அன்பு அம்மா, வீரமா முனிவராலே ஆலயம் எழுப்பி வீரகாவியம் பாடப்பட்டு அருளானந்தராலே புனிதம் வளர்ந்து அலங்கரிக்கப்பட்டு அந்துவான் பிரான்சுவா ரிகார்டி அடிகளால் செந்நீர் சிந்தி மறை சாட்சியாக உருவாக்கப்பட்ட இத்தலத்தில் வீசியிருந்து 342 ஆண்டுகளாக என் உடல் உள்ள ஆன்மீக குறைகளை தீர்த்து வரும் முப்பொழுதும் தனியான என் அருள்மிகு ஆரோக்கிய தாயே, உம்மை கொள்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். மரியன்னையின் வாழ்த்தொலியை கேட்டவுடனே எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றின் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னினவர நான் யார், உன் வாழ்த்துறை என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர்வகையால் துள்ளியது, ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று விஸ்வசித்த நீர் பேறு பெற்றவர் என்றார். அதன்பின் அன்னை மரியா கீழ்கண்டவாறு இறைவனை புகழ்ந்து பாடுகின்றார். Oh,
புதுமைகள் பல புரிய ஆரோக்கிய மாதாவின் திருத்தல் நோக்கி வந்துள்ள அன்பு பக்தர்களே, பரிவோடு காத்திருக்கும் நம் அன்னையிடம் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மனதிற்குள் எடுத்துச் சொல்லுவோம். இயேசுல அன்புள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் தவக்காலத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். ஆண்டவருடைய பாடுகள் நினைத்து அதற்கு காரணமாக இருந்த நம்பாக நாம் மனவருந்தி பல்வேறு தவ முயற்சிகளை செய்கின்றோம். ஆண்டவர் நம்மை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து அந்த கிறிஸ்துவோடு விழித்திருந்து நாமும் ஜெபிக்க வேண்டிய அருளையும் ஆசையும் தர வேண்டும் என்று இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலி தகுதியுடன் ஒப்பு கொடுக்க நமக்கு தடையாக இருக்கின்ற நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றிற்கெல்லாம் மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். அப்பா, நான் தவறு செய்தே உன்னை உதறி சென்றே நான் கிட்டலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அப்பா, நான் தவறு செய்தேன் உன்னை உதறி சென்றே கலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன்னன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து சென்றே. அப்பா, நான் தவறு செய்தே உன்னை உதறி சென்றே கலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை கண்ணோக்கும் உம் திருமகனாகிய இயேசுவின் பாடுகளை முன்னிட்டு பாவ சார்புள்ள எங்கள் இயல்பினை மாற்றி எங்களை உம்பால் ஈர்த்து புது வாழ்வு காண செய்தருளும். உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். அவர் கூக்குரல இரளிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி
தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிய மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொளியை தெருவில் எழுப்ப மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டுபவரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து, விண்ணுலகை பரப்பி உயிரினங்களுக்கு தோன்றச் செய்து, அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து, அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தருவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையினின்றி மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவாக்குகள் 1-11 வரை. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா இலாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத் இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததனால்தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வது உண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும்,
ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெரும் திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்ச்சல செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு மக்களே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, நாம் இன்று தவக்காலத்திலே 40 நாட்களை கடந்து புனித வார திங்கட்கிழமையை அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலே காணப்படுகின்ற ஆண்டவர் ஊழியர் கவிதைகளில் 4களில் முதல் கவிதை நமக்கு வாசகமாக தரப்பட்டிருக்கிறது. இயேசுவே ஆண்டவர் ஊழியர் என்பதுதான் இந்த கவிதையின் மையப்பொருளாக இருக்கிறது. இந்த கவிதையில் காணப்படுகின்ற அனைத்து நிகழ்வுகளும் இயேசுவிலே நிறைவேறுவதாக நற்செய்தி நூல்களிலே குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இயேசு மக்களினங்களுக்கு நீதி வழங்குபவராக அனுப்பப்படுகிறார். நீதி என்ற சொல் இந்த கவிதைகளிலே பலமுறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடவுளின் நீதி அவருடைய மீட்பை குறிப்பதாகவும் அமைந்திருக்கிறது. ஆண்டவர் ஊழியராக வருகின்ற இயேசு அதிகார பலத்தினாலோ வன்முறையினாலோ நீதியை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொணருவார் என்றும், அழகியின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களை மீட்பார் என்றும் இவ்வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. மக்களுக்கு கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கையாகவும் புறையினத்தாருக்கு ஒளியாகவும் அனுப்பப்பட்ட இயேசு தனது போதனை வழியாகவும் அருஞ்செயல்கள் வழியாகவும் குறிப்பாக தனது பாடுகளின் வழியாக கடவுளின் மீட்பை உலக மக்கள் கண்டுணர வேண்டும் என்பதற்காகத்தான் மீட்பு திட்டத்திலே தன்னை முழுமையாக கையளிக்கிறார். எனவேதான் இயேசுவின் பாடுகளை உணர்த்தும் விதமாக இன்றைய நற்செய்தியிலே மரியாள் நறுமணம் தைலத்தை இயேசுவின் காலடியிலே பூசுகிறாள். யார் இந்த மரியாள்? இந்த மரியாள் மார்த்தாள் லாசரும் சகோதர சகோதரிகள். இயேசுவின் உற்ற நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். யூதேயாவிலிருந்து எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் எருசலேம் என்பதாக 2 கிலோமீட்டருக்கு அருகிலே இருப்பதுதான் இந்த பெத்தானியா என்ற ஊர். ஆகவே அவ்வாறு வரும்போதெல்லாம் அங்கு தங்குவது இயேசுவின் வழக்கமாக இருந்தது. உழைத்து களைத்து நெடுபயணம் மேற்கொண்டு வரும்போதெல்லாம் உறவுகாரம் நீட்டி வரவேற்று ஓய்வு தரும் வீடாகத்தான் இந்த மரியாள் மார்த்தாள் வீடு அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மனிதரின் அடிப்படை தேவை அன்பு. அன்பையும் பாசத்தையும் பொழிந்து இருகரம் நீட்டி வரவேற்கும் வீடாகவும் உபசரிக்கின்ற வீடாகவும் தங்களது உடனிருப்பை இயேசுவுக்கு தெரிவித்து பாசத்தை பொழிந்த வீடாகவும் ஒரு அன்பு இல்லமாகவே இந்த மார்த்தாள் மரியாள் வீடு அமைந்திருக்கிறது. எனவேதான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இயேசு அடிக்கடி அங்கு தங்குவது உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கென்று வீடு இல்லாமல் தலை சாய்க்கக்கூட இடம் இல்லாது இருந்த இயேசுவுக்கு இந்த வீட்டாரின் வரவேற்பும் உபசரிப்பும் அன்பும்
ஆழமான நட்புறவும் பாசமும் புரிதலும் ஆறுதல் அளித்தன. இந்த அளவிற்கு என்று சொன்னால், லாசர் இறந்தபோது, ஆண்டவரே உன் நண்பன் இறந்து 4 நாள் ஆகிவிட்டதே, நாற்றம் அடிக்குமே என்று மாற்றால் கூறிய போது, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று மனம் குமுறியவராக கேட்டதோடு மட்டுமல்லாது, இயேசு அழுதார் என்று யோவான் நற்செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. இவர்களது தோழமை உணர்வு இயேசுவின் பணியிலே எத்தனையோ இடையூறுகளுக்கு மத்தியிலே இவரை ஊக்கமூட்டுவதாகவும், இவரது பணிக்கு ஒரு உறுதியை தந்து மேலும் இயேசுவின் பாடுகளை குறிப்பின விதத்திலே மரியாள் நறுமண தைலம் பூசியது அவரது பாடுகளிலே முழுமையாக பங்கேற்க உதவுவதாக அமைந்திருக்கிறது. விவிலிய பேராசிரியர் கூறுகிறார்கள், கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய 9 மாத கூலிக்கு இணையான விலை மதிப்புடைய ஏறக்குறைய 320 கிராம் நறுமண தைலத்தை இயேசுவின் காலடியில் பூசி மயில்கிறாள் மரியாள் என்று விவிலிய பேராசிரியர் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அது மரியாளின் உழைப்பையும் தியாகத்தையும் இன்னும் சிறப்பாக இயேசு மீது காட்டியிருந்த அளவு கடந்த அன்பையும் சுட்டி காட்டுகிறது. எனவேதான் இந்த மரியாள் தனக்கு மிஞ்சியது தான் தானம் என்ற பழமொழியை எல்லாம் பொய்த்து விட்டது போல தன்னிடம் உள்ள அனைத்தையும் இயேசுவுக்கு என்று அர்ப்பணித்து விடுகிறாள். இன்னொரு நாள் இதே மரியாள் இயேசுவின் வார்த்தையை காலடியில் அமர்ந்து அவர் வார்த்தையை கேட்பதிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளார். ஆகவே யாரெல்லாம் இயேசுவுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நிலையான ஆசீரையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நமக்கு கொடுக்கிறார். எனவேதான் இந்த மரியாளின் செயல் இயேசு நமக்காக பலியாகி அடக்கம் செய்ய போகிற நிகழ்வை அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. அதனால்தான் இந்த புனித வார நிகழ்வுகளிலே இந்த வாசகத்தை திருச்சபை நமக்கு குறிப்பிட்டு இதை ஆழமாக சிந்தித்து இவ்வாறு இயேசு பெருமான் தன் தந்தையின் விருப்பத்தை முழுமையாக அர்ப்பணித்து பாடுகளிலே இறை திட்டம் என்று ஏற்று செயல்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் போராட்டங்கள்